தமிழர்களின் முத்தமிழ் கலை. வணக்கம் வணக்கம் உங்கு வணக்கம், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் உங்கு வணக்கம், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். படி வணக்கம். நான் நாட்டுப்புற கிராமிய கலையான தோல் பாவை கூத்து கலைமாமணி முத்துச்சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டம் திருமலைபுரம். ஓ நீயா, எங்கே ஓடலாம் என்ற சண்டையை இதோ ஆங்கார தாடகை இருவருமே சண்டையை போடுகிறார்கள் போகுது. என்னை கொல்ல முடியாது. அப்படியா? இதோ உருவத்தை சின்னதாக இருக்கி, இதோ உன்னை கொள்கிறேன் அப்படி என்ற அனுமம் சிறிய உருவமாக மாற்றுகிறார் இப்போது. இதோ எனக்கு ஆகாரம் கிடைத்து விட்டது என்று இதோ வாய்க்குள் போட்டு அனுமாரை முழுங்கப் போகிறாள் இப்போது. அனுமான் வாய்க்குள் சென்றவன் இதோ வயிறை கிழித்து விட்டு இதோ வெளியே வருகிறான் இப்பொழுது. இந்த தோல் பாவை கூத்து சுமார் எங்களுடைய பரம்பரையாக இந்த கலைகளை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய தாத்தா சொன்னது வந்து, ஒரு 17 தலைமுறைக்கு முன்னே வந்து சர்வோஜி மன்னன் வந்து தஞ்சாவூரில் ஆண்டுட்டு இருக்கும்போது, அவர் மராட்டிய மன்னனாக இருக்கும்போது இந்த தோல் பாவை கூத்து அங்கேருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. எங்கள் மக்கள் வந்து ஒரு 17 தலைமுறைக்கு முன்னாலேயே வந்து தஞ்சாவூரில் தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மன்னன் சென்ற பிறகு எங்களுடைய தலைமுறை வந்து நாடோடியாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமாம், நீ பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு போனதுனால பல ஒரு பாஷையெல்லாம் உனக்கு தெரியுமே. எனக்கு எல்லா பாஷைகளும் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமாம். அப்படின்னா எனக்கு ஒரு பாஷை படிக்கணுமே. ஐயா, களவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவர். ஆமாம், நான் பாஷை தானே படிக்கணும்னே. நீர் பாசை படிக்கிறதுக்கு தான் ஐயா. களவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவர் என்றால் களவு எடுப்பதற்கு யாருக்குமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆனால் கல்வி என்பது சாதா வராது. ஒரு ஆசிரியனும் படிக்க செல்கின்றோம், ஒரு 4 மாணவர்கள் செல்வார்கள். அதில் 2 மாணவர்கள் கவனிக்காமல் இருப்பார், இந்த 2 மாணவன் கவனித்துக் கொண்டிருப்பார். அந்த 2 மாணவரிடம் இந்த 2 மாணவன் கேட்டு தெரிந்து கொள்வார். அதுதான் கல்விக்கு இருவர் களவுக்கு ஒருவர். இப்போ இந்த ஆட்டுத்தோலில் வந்து நாங்கள் வந்து படம் வரைகிறது காரணம் என்னென்னா, இந்த ஆட்டுத்தோலில் வரையும் போது ஒரு பக்கம் வரைஞ்சால் மறுபக்கமும் தெரியுது. நாங்கள் ஒரு பக்கம் தான் வரைஞ்சிருப்போம், மறுபக்கம் திருப்பி பார்த்தா 2 பக்கமும் ஒரே மாதிரி தெரியும். காரணம் என்னென்னா, இந்த ஆட்டுத்தோலில் இந்த லைட்டு ஒளி ஏறி வெளியே தெரியுது. அது வந்து பெரிய நுணுக்கமான விஷயம். நீங்கள் இப்போ நான் அட்டையில் படம் வரையலாம், இல்லை சார்ட் பேப்பரில் படம் வரையலாம். ஆனால் அதை வரைஞ்சி ஒரு பக்கம் காட்டினீங்கன்னா மறுபக்கம் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக இருட்டாக தெரியும். ஆனால் இது அப்படி தெரியாது. 2 பக்கமும், ஒரு பக்கத்தை நீங்கள் வரைஞ்சிட்டு மறுபக்கத்தை திருப்பி காட்டினீங்கன்னா ஒன் போல் தெரியும். படம் எந்த காரணத்தை கொண்டு வித்தியாசமே இருக்காது, 2 பக்கமும் திருப்பலாம். அது முன்னாலேயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்டுத்தோலை எப்படி நாங்கள் இந்த ஒயிட் கலரில் பதப்படுத்துகிறோன்னா, ஒன்று ஆட்டுத்தோலை நாங்கள் வாங்கிட்டு வந்து அதில் பேக்கில் இருக்கும் ஜவ்வு, அந்த ஜவ் எல்லாத்தையும் நாங்கள் பிச்சு எடுப்போம். ஜவ் எல்லாத்தையும் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஆட்டுத்தோல்லேருந்து வாடையை வெளியே எடுக்க முடியும். ஜவ்வோடு நாங்கள் வச்சிட்டோன்னா அது வாடை பயங்கர வாடாயிரும். ஆனால் அந்த ஜவ்வெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்து எடுக்கணும். எப்படியும் ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அதை எடுக்கிறதுக்கு குத்த வச்சு இருந்து எடுத்த பிறகு நாங்கள் என்ன செய்கிறோன்னா, முடிய உள்பக்கத்தை வச்சு வெளிப்பக்கம் தோல் பக்கத்தை வச்சு சுருட்டுவோம். அந்த சணல் சாக்கும்பாங்க, அதுக்கு சணல் சாக்கில் சுருட்டிடுவோம். சுருட்டி என்ன செய்வோம், ஒன்றில் பானைக்குள்ளே வைப்போம், இல்லைன்னா ஒரு குண்டை தோண்டி குண்டுக்குள்ளே வச்சுருவோம். அந்த குண்டுக்குள்ளே வைக்கும்போது சும்மா வைக்க மாட்டோம், கொஞ்சம் தண்ணி தெளித்து வைப்போம். அந்த சாக்கில் தண்ணியை தெளிச்சோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஈரம் அப்படியே அந்த சாக்கில் இருக்கும். அதுக்காக தான் அந்த சணல் சாக்கில் நாங்கள் வைக்கிறது. அதை மறுநாள் நம்ம எடுத்து அதை கணக்குப்படி விரித்து அந்த முடி பக்கம் வெளியே பக்கமும் அந்த தோல் பக்கம் உள் பக்கமும் வச்சு ஒரு 30-40 குச்சிகளை வச்சு இழுத்து அடிப்போம். அடித்து வச்சுக்கிட்டு குச்சி இல்லைன்னா ஆணியை வச்சு அடிப்போம். ஒரு பலகைக்கு மேலே வச்சுட்டு ஆணியை வச்சு நல்லா நெருங்க அடிப்போம் இழுத்து வச்சு. அப்போ இழுத்து அடிக்கும்போது அது ஜவ் மாதிரி இழுக்கும். அப்போ ஜவ் மாதிரி இழுத்து கொடுக்கும்போது தான் அந்த ஒயிட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதுக்கு பிறகு நாங்கள் என்ன சொன்னால் அந்த முடியை வந்து இப்படி கையை வச்சு இப்படி எடுத்தால் போதும், பூட்டு பூட்டாக வந்துடும். ஏன்னா அது நரம்போடு எல்லாமே சேர்த்து வர்றதுனால தான் இதில் வந்து அந்த இதே தெரியல, இந்த முடி இருக்கிற நுணுப்பமே தெரியாமல் இருக்கும். அதை அப்படி எடுக்காமல் நம்ம பிளேடை போட்டு வலிச்சேன்னா இந்த ஷேவிங் பண்ண மாதிரி முடி மாதிரி கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடி எடுத்த பிறகு தண்ணி படக்கூடாது, பட்டுன்னா கருப்பு நிறம் கொடுத்துரும். அது படாமல் இருந்ததுன்னா அந்த வெயிலில் காய வைக்க 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 என்ன ஆகும்னா அதுலேயும் மினிட்டமாக தான் வைக்க முடியும், ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. அது கரெக்டாக காஞ்சி எடுத்து வரும்போது ஒயிட் கலர் கொடுக்கும். நான் இப்போ பார்த்திங்களா இதுக்கு படம் வரையும் போது முதல் நாங்கள் வந்து எங்கள் அப்பா என் தாத்தா எல்லாம் வரையும் போது அடுப்பு கறி தான் பயன்படுத்துகிறது, இயற்கையாகவே கலர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இயற்கை கலருன்னா பொதுவாக வந்து சப்பாத்தி களியில் ரத்த கலர் மாதிரி ரோஸ் கலர் கொடுக்கும். அது சப்பாத்தி களி பழம், பழத்தை எடுத்து தான் அதை அறுத்து உள்ளே பார்க்கணும். அடுத்தது வந்து மஞ்சளுக்கு வந்து பூவரசு மொட்டு இருக்குது, அதுவும் வச்சு நாங்கள் போட்டிருக்குறோம். அதுக்கு பிறகு மஞ்சளை வச்சு மஞ்சள் உள்ளுக்கு வந்து உரசி எடுக்கணும் தண்ணிக்குள்ளே வச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாடாச்சி இலையும்பாங்க, வாடாச்சி இலையை அதை உருவி கையில் வந்து நல்லா கசக்கி எடுக்கணும். அப்போ அது வந்து சார் வரும், சார் வந்துன்னா பச்சை கலர் கொடுக்கும். அது பச்சை இப்போ மஞ்சள் ரத்த கலர் இப்படி புளுக்கும் ஒரு பழம் வகை வச்சுருக்குறாங்க. இந்த கருப்பு கலர் நாங்கள் எடுக்கிறது வந்து நம்மளே தயார் பண்ணுறது, மண்ணெண்ணெய் விளக்கில் வந்து திரி தூண்டி வச்சு அதை மண்ணெண்ணெய் விளக்கை வச்சு எரித்து அதை மண் சட்டியை கமத்தி உள்ளே வைப்போம். அவன் வைக்கும்போது உள்ளே அந்த கறியெல்லாம் உள்ளே பிடிக்கும். அந்த கறியை அதுக்கு பிறகு எடுத்த பிறகு அந்த வலிச்சு எடுத்து இதில் போட்டு இதில் தண்ணியை வச்சு கலக்கி பார்ப்போம், சரியாக கலங்காது. அதுக்கு பிறகு நம்ம இந்த வேப்பம் பசை, அந்த பசையை நாங்கள் இதுக்குள்ளே போட்டோம்னா அது கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே கலந்துருக்கும். ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா சுத்த கருப்பாயிரும், சுத்தமாக அது தண்ணியில் கலந்துரும். அதை எடுத்து நாங்கள் வந்து சைடு சேடை கொடுக்கறதுக்கு இந்த கருப்பு அடிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே பயன்படுத்தும் போது அந்த படம் வந்து அச்சுருவமாக ஒரு உருவங்கள் மாறிடுது. நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கலையை பயணித்தாரன் குடிச்சிட்டு ரொம்ப உடம்புல ரொம்ப ஆரோக்கியமாக இருங்க. சரி ஐயா, அப்போ எனக்கும் சரி ஐயா எடுத்து தாரேன். சரி சரி, இன்றைக்கி ரெண்டு பேர் கிடச்சிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டோம்னா எனக்கு மன நிம்மதியாக இருக்கும். சரி சீக்கிரமாக பயணம் எடுத்து கொடுத்துருவேன். ஷோ பாப்பா 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 ஏய், அங்கே பாரு பனை மரத்தில் எவ்வளோ அழகாக ஏறி போகிறாரு. ஆமாம், அந்த பனை மரத்தில் உள்ள பயணியெல்லாம் இதில் வைக்கிங்க, இதை எடுத்துகிட்டு. ஆமாம், அதை ஏன் சீவுறீங்க? அந்த பாலையை சீவி விட்டாதான் ஏன் திரும்பி பதினி ஓடும். சரி, அந்த கலையத்தில் ஏன் சுண்ணாம்பு கலர் தடவுறீங்க? ஐயா, சுண்ணாம்பு தடவுனா தான் சுண்ணாம்பு பதினி, இல்லைன்னா சளிச்சு போகும். ஓ அப்படியோ, இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு ஐயா, 21 நாள் இந்த பயணியை வந்து பாதுகாக்கலாம். ஓ அப்படியா, அப்படியா, எப்படி எதில் என்ன இருக்குது? அது பல விஷயங்கள் இருக்கு ஐயா அதில். சரி சரி சரி, ஐயா இந்தாங்க இந்தாங்க கொண்டாங்க கொண்டாங்க இந்தாங்க குடிங்க ஐயா, நல்லா நிம்மதியாக குடிங்க. ஆமாம், இதே போல நீனும் போய் குடி, கொடுங்க ஐயா கொடுங்க. ஆமாம், 21 நாளைக்கு இது எப்படி பாதுகாக்கலாம் ஐயா? நம்ம இப்போ பால் எடுத்து கொடுக்கோம்ல. ஆமாம், அந்த பாலை நம்மளுக்கு இவ்வளோ நாளுக்குள்ளே எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த பாலில் ஒரு விஷயம் இருக்குது, அதை எடுத்தால் தான் அது இவ்வளோ நாளுன்னுட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பதினியும் இருக்குது. இது பரவாயில்லையா? அதனால் அந்த பதினியில் அதை மட்டும் எடுத்துட்டோம்னா 21 நாள் வச்சோம்னா அழகாக பதினி அப்போ இறக்கி குடித்த மாதிரியே இருக்கும். பரவாயில்லப்பா, இப்படியெல்லாம் இந்த விஷயம் இதில் இருக்குது. ஆமாம் ஐயா, பல விஷயங்கள் இருக்குது. ஆரோக்கியமாக இருக்கணும்னா இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா இன்றைக்கி நல்லா இருப்போம். இன்றைக்கி இந்த பனை மரத்தில் நான் ஏறுறேன். வயசு எத்தனைன்னு தெரியுமா? சின்ன வயசு மாதிரி இருக்குது, ஒரு 30-35 வயசு இருக்குமா? உங்களுக்கு தெரிஞ்சது அப்படி தான் ஐயா, எனக்கு கரெக்டாக 58 வயசு ஆகுது. ஏ கடவுளே, என்னுடைய தாத்தா பூட்டன், பூட்டனுக்கு பூட்டன், இவங்க எல்லாமே வந்து திரையை வந்து இப்படி கட்டியிருக்க மாட்டாங்க, கருப்பாக இருக்காது. முன்னால் வந்து ஒரு வேட்டி, பொதுவாக ஒரு வேட்டி தான் கட்டியிருப்பாங்க. அதை வந்து இழுத்து கட்டிக்கிட்டு சைடில் ஒரு துணிகளை போட்டு இது பண்ணுவாங்க. லைட்டுகள் கிடையாது அப்போது. இந்த பின்னங்கொட்டை என்னம்பாங்க அதுக்கு, அதில் வந்து நம்ம திருக்கார்த்திகளில் வந்து வீட்டுக்கு முன்ன வச்சுருப்பாங்க சின்ன சிம்மிளி மாதிரி, அதே மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கும். அது வந்து தகரத்தில் அடிச்சிருப்பாங்க.
அப்போ அந்த தகரத்தில் அடித்தது வந்து என்ன செய்வாங்கன்னா அதில் பெரிய திரி விரல் அளவுக்கு ஒரு திரிய தூண்டி வச்சு அந்த ஏன்னா பின்னங்கொட்டை எண்ணெய் எதுக்காக விடுறாங்கன்னா இப்போ நீங்கள் மண்ணெண்ணெயில் போட்டிங்கன்னா திரிய மேலே இருந்துன்னா மூடி இருக்காது, டப்புன்னு மண்ணெண்ணெயில் பிடிச்சிடும். அதுமாரி பெட்ரோலில் வேறு எந்த எண்ணெய் இருந்தாலுமே எண்ணெய் மேலே பிடிக்கும், ஆனால் இந்த பின்னங்கொட்டை எண்ணெயில் பிடிக்காது. அந்த திரியில் மட்டும்தான் பிடிச்சி எரியும், நல்ல வெளிச்சமாக இருக்கும். அந்த ஒரு லைட்டை மட்டும் தலைக்கு மேலே தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா பெட்ரு மாஸ் லைட் வந்தது. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா குண்டு பழுப்பு, ஒரு 100 வால்ஸ் 40 வால்ஸ் நெட்டு முன்னால் வந்து பல்ப் இருக்கும், அந்த குண்டு பல்ப்பு, அந்த பல்ப்பு போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு வந்து ஆலோஜன் பல்ப்பு, இப்போ வந்து எல்இடி பல்ப்பு. இப்படி காலத்துக்கு தக்கன நிகழ்வை மாற்றி அமைச்சு இதை பண்ணுறோம். இல்லை தம்பி உழுவ தலை அகி கையே அப்படி காக்கு மேலே காக்கு போட்டு ரைட்டு மேலே ரைட்டு போட்டு நீட்டு மேலே நீட்டு வச்சு அடி சக்க உழுவா தலைப்பா ஏழை மேலே வந்துல அடிதான் ஐயர் இருக்கிற சோக்கண்ணு மதிப்பண்ணு வேங்கண்ணு. ஆமாம் மெட்ராஸில் விற்கிற நல்ல எண்ணெய் உழுவா தலை பாயலை இல்லை உழுவத்தலைன்னு சொல்லாதலா. அப்போ எப்படி சொல்லணும், எனக்கு மொட்டை ராசியில் என்ன பேர் தெரியுமா? மொட்டை ராசியில் என்ன பேர்? மொட்டை ராசியில் எனக்கு வந்து கிளிக்குஞ்சி அழகா, ஆ சுப்பிரமணி சாமி, ஆ மன்மத ராசா. என்ன ராசா? மன்மத ராசா. இல்லை உன் மூஞ்ச பார்த்தா மன்மத ராசா மாதிரியெல்லாம் இருக்குது. மின்னல் நல்லா பின்ன பாரு. ஆமாம் பின்ன பாரு உழுவா தலை பாயலை எல்லாம் அடிக்கார. ஆமாம் சொல்லிவிட்டேன். ஆமாம் நீ இப்போ என்ன எதுக்கு திடீர்னு கூமுட்டை? என்னது கூமுட்டையா? இல்லை காக்கா முட்டைன்னு படம் வந்திருக்கு, அது என்னல கூமுட்டை? நீ இப்போ எதுக்குள்ள என்ன திடீர்னு கூமுட்டை? இல்லை கூப்பிட்டேன் கூமுட்டை. ஆமாம் அழுக்க மொட்டை மொட்டை பாயலை. முக்கியமாக இந்த பாவை கூத்துக்கு வந்து கால்கட்டை முக்கியமானது. அந்த ஒரு பொம்மைகள் ரெண்டு பொம்மைகள் அடிக்குதுன்னா இப்போ இந்த பொம்மைகள் ரெண்டுமே அடிக்கிறது இதில் படத்தில் அடிக்காது, அடிக்கும்போது இதுதான். இல்லை தம்பி என்னடே என்ன அடிக்கமா, இது வந்து இந்த காலில் உள்ள கட்டை தான் இந்த படத்துக்கு அடிக்கும்போது கரெக்டாக நுணுப்பமாக அடிக்கிறது. இது வேறு அடித்தாங்கன்னா இது வந்து செட் ஆகாது. அதனால் இந்த கால்கட்டை முக்கியமான இது. சண்டை காட்சிகள்லாம் இந்த கால்கட்டைகளை வச்சு அடிக்கும்போது பெரிய சண்டை விழுந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் போகிறோம். எங்களுடைய வீட்டில் வந்து நாங்கள் வந்து 12 பேர், எனக்கு 4 குழந்தைகள், தம்பிக்கு 3 குழந்தைகள். பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள். அம்மா இருக்கிறாங்க, அப்பா இறந்துட்டாங்க. இப்போ என் தம்பி, தம்பி ஒய்ஃபு, என் ஒய்ஃபு, நாங்கள் 4 பேர் தான் பொதுவாக இப்போ கலை நடத்த போகிறோம். தம்பி நல்ல மிருதங்கம் அடிப்பாப்பில், அதே மாதிரி இந்த படங்கள் எல்லாமே தம்பி நல்ல வரைவாப்பில். அதே மாதிரி என் தம்பி ஒய்ஃப் வந்து சுதிப்பட்டிக்கு பதில் ஹார்மோனியம் இப்போ கேசியோ அடிக்கிறாப்பில். அடுத்தது என்னுடைய மனைவி, என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பம் வந்து ஒரு கல்யாணம் முடிச்சுட்டா அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ அவன் வந்து நான் வந்து எனக்கு ஏதாவது சொத்து தாங்கன்னா இந்த படத்தை 4 படத்தை எடுத்து கையில் கொடுத்து இந்த படத்தை வச்சு நீ பிழைச்சிக்க அப்படின்ட்டு அவர் கையில் கொடுத்துருவாங்க. ஏம்மா தமிழர்கள் புத்தாண்டுக்காக இப்பொழுது சித்திர திருவிழா வரைபோகிறது. சித்திரை ஒன்றுக்கு நம் தமிழர்கள் புத்தாண்டு நாள்கள். ஓ தமிழர்களுக்கு ஏற்ற நாள் வந்து சித்திரை தானா? ஆமாம். பரவாயில்லை ஐயா, நீங்கள் பெரியவங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இதை பற்றி தெரியுது. இல்லைன்னா அங்கே எங்கே இங்கிலீஷை பற்றி தானே தெரியும். இங்கிலீஷ் ஸ்டேட்டில் தானே அங்கே இருக்க 1ஆம் தேதி 2ஆம் தேதி இயல்புகளை நம்மளை சொல்லிக் கொடுப்பாங்க. பழைய காலத்துடைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ யார் இருக்கிறா அப்படி? ஏம்மா பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்களுக்கு நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சோறு வாங்கி கொடுக்கணும். நீங்கள் சோறு கொடுக்காம வீட்டை விட்டு வெளியே வரட்டுன்னா பெரியவங்க எங்கே உயிரோடு இருப்பாங்க? இந்த படத்தை உருவாக்கின பிறகு நாங்கள் கட் பண்ணி எடுத்து அதுக்கு நடுக்கு சென்டரில் ஒரு குச்சியை கொடுக்கறது, குச்சியை கொடுத்து அதுக்கு அசைவுகள் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இந்த தோள்களுடையதுக்கு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேப்பர் மாதிரி பீயாது தப்புன்னு. இப்போ கைகால்கள் அசைய வைக்கிறதுக்கோ இல்லை கைகள் இப்படி அசைகிறதுக்கு எல்லாம் இந்த தோல் ஓட்டை போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த துபாரங்கள் போடுறோம் மன்னாரும்பாங்க, இதுக்கு போடுறதுக்கு இதுக்கு வந்து மன்னார்கள் வச்சு உளிகளை நாங்கள் தயார் பண்ணோம். முன்னால் அவங்க இந்த ஒவ்வொரு உளிகளைன்னா இப்படி உளிகள் தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி உளிகளை வச்சு அடித்து அடித்து அது மெனக்கட்டு உட்காந்தே அடித்து எடுத்துருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த இப்படி மாடல்கள் பண்ணவும் அது ஓட்டப்படுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறது. காலத்துக்கு தக்கன கோலத்தை மாற்றிக்கிடணுன மாதிரி அந்த காலத்தில் என்ன படங்களை வரைஞ்சிருக்காங்களோ அது கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரென்ஸாக வரைஞ்சிருப்பாங்க. அதை நம்ம மாற்றி இப்போத்துடைய காலத்துக்கு தக்கன நம்ம படங்கள் வரைகிறது. ஏம்மா நம்ம குழந்தைகளெல்லாம் நம்ம சுதந்திர தினத்துக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் கொடி ஏற்றுறாங்களாம்.
எல்லா பிள்ளைகளும் போயிடலாம். அந்த சுதந்திரத்தில் நாங்கள்லாம் என்ன பாடுகள் பட்டோம் தெரியுமா? அதனால் எங்களுக்கு சேர்ந்து எங்களை பாராட்டு விழா வைக்கிறாங்களாம். ஆமாம்மா, நம்ம தாத்தாவுக்கு பாராட்டு விழா பொன்னாடை எல்லாம் கொடுக்குறாங்களாம். அப்படியாப்பா, அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். பொதுவாக வந்து இதில் குரல் மாத்துறது வந்து இந்த தோல் பாவை கூத்து வந்து சுமாராக ஒரு 4-5 மாநிலங்களில் இருக்குது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இப்படி ஒரு 5 மாநிலங்களில் இருக்குது. ஆனால் கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6-7 பேர் இருந்து படம் அசைப்பாங்க, அதே மாதிரி 4-5 பேர் குரல் கொடுப்பாங்க. இப்போ கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் படம் அசைக்கிறாங்க, 2 பேர் குரல் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு நபர் பல குரலில் பேசுகிறாங்க. இப்போ ஒரு பெண் குரல் வந்தாலும், ஒரு ஆண் குரல் வந்தாலும், ஒரு வயசானவர்கள் வந்தாலும், ஒரு ஆடம்பரமாக வந்தாலும், அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு குரல்கள் மாற்றணும். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு குரல் கொடுத்தாதான் பார்க்குறவங்க ரசிக்கிறாங்க. அதனால அந்த குரல்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அது ஒரு நபர் தான் மாற்றணும். இப்போ தான் சோறாக்கி வச்சுருக்கேன், சுடி சோறு வேண்டாம், பழைய கஞ்சி இருந்தாலும் போதும், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குமா? அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க, நாங்கள் ஒரு சட்டி கஞ்சி இருக்கு. என்னைக்கோ அவரு சொன்ன மாதிரி கஞ்சி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? ஏமா ஒரு வெங்காயம் எடுங்க. இந்தாங்க வெங்காயம். என்னாச்சோ வெங்காயத்துக்கும் கஞ்சிக்கும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? ரொம்ப அருமையாக இருக்குல்ல. இப்போது ராவணன் படமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ ராவணன் வந்துட்டான்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பக்கத்து ஒரு அளவுக்கு எங்களுடைய சவுண்டுகள் வரும், மைக்கெல்லாம் அப்போ கிடையாது. மத்தியவம் பாதாளம் மூன்று உலகத்தையும் மரம் சக்தி பிறந்த வரம் ராவண ஈஸ்வரன் நான். வாருங்கள் மகாராஜா, மட்டியும் பாதாளம் மூன்று உலகத்தையும் மரசாட்சி புரிந்து வரும் மகாராஜா தான். இப்பொழுது என்ன, என்னையை யாரும் வெல்ல முடியாது. முக்கோத்தி முக்கொடி தேவர்களை நான் அடிமையாக வைத்திருக்கிறேன், 40,000 ருஷிமார்களையும் நான் அடிமையாக வைத்திருக்கிறேன், என்னை யாரும் வெல்ல முடியாது. எந்த விதத்தில் நம்ம பேசுகிறோமோ அந்த படம் அசைவுக்கும் நம்மளுடைய குரலுக்கும் அதை கரெக்டாக நம்ம பண்ணும்போது மக்கள் அதை ரசிக்கிறாங்க. நான் தான் ஆங்கார தாடகை. ஆங்கார தாடகையா? நீ என்னை விட்டு போக முடியாது, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். என்னை கொள்வதற்கு இன்னொருவன் பிறந்துதான் வர வேண்டும், உன்னை கொள்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். நான் 1000 மிருகத்துக்கு மேல் சாப்பிட்டிருக்கிறேன், உன்னால் என்னால் என்ன செய்ய முடியும்? அப்படியா? உன்னை நான் வாயிலை போட்டு முழுங்கி விடுவேன். அரசாங்கம் ஒரு அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சது 2006 வந்து கலை வளர்மணிங்கிற விருது வந்து மாவட்ட விருது கலெக்டர் கொடுக்குறாரு. அப்போ இந்த கலை வளர்மணிங்கிற விருது வந்து என்னை கூப்பிட்டு வழங்குறாங்க. அதுதான் முதல் படிக்கட்டாக நாங்கள் வழங்கி மேலே ஏறுறது. அப்போ அதில் நான் இது வந்து அங்கீகாரம் கிடைக்குமே இன்னும் எனக்கு வந்து உற்சாகம் பண்ணுறேன். என் கலையை மாடல் பண்ணி என்னுடைய கலையை வளர்றதுக்கு காரணமாக இருந்த குருவாக இருப்பவர் ஏகே பெருமாள் சார் தான். வணக்கம். இன்று நமதுடைய நிகழ்வு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த நிகழ்வை கண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நாட்டுப்புற கிராமிய கலையான தோல் பாவை குத்து சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்து எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.